ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே, டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் கிடையாது, தினமுமே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து எழுந்திருவேன். இப்போ டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க்கு வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இந்த மாதிரி எந்திக்கிற மாதிரி இருக்கும். பட் நார்மல் டேஸில் ஒரு 5:30க்கு எனக்கு எழுந்திரிச்சாலே வந்து போதுமானது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 5:00 வந்து மேக்ஸிமம் எழும்பிடுவேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:00 ஒரு 6:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெகுலராக தினமும் நான் பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்றத ஒன்று ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கே வந்து போவேன். இது வந்து தினமும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நான் வந்து ரெகுலராக வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து பூஜை ரூமில் போய் விளக்கே வந்து பொருத்தணுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வாங்க இப்போ வீட்டுக்குள்ள போயிடலாம். இப்போயுமே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து 5:00 வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் காட்டுற சர்ச் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா வந்து நடந்துகிட்ருக்குங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா லைட்ஸ்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் வந்து மாடிக்கு போகும்போது பார்க்குறது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து கேட்ச் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அதாவது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய வேலைகள் தான் வீடு பெருக்கி வாசல் பெருக்கி தெளித்து கோலம் போடுறது. இது நம்ம எல்லோரும் பண்ணக்கூடியது தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து வாசல் மட்டும் பெருக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்திங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே வீடையும் சேர்த்து பெருக்கி வெளியில் தள்ளி வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் வந்து போடணும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க எல்லோருமே வந்து ஹாலில் தான் தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுறலாங்க. ஏன்னா குழந்தைங்க தூங்கும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. சொன்னால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுட்டு ஒன்லி வாசல் மட்டும் பெருக்கிக்கலாம். சப்போஸ் எல்லோரும் பெட்ரூம்லாம் தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக நீங்கள் வந்து ஹாலை நல்லா பெருக்கிட்டு வெளியில் தள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஏன் வந்து வீட்டை வந்து பெருக்க சொல்கிறோம் அப்படின்னா மூதேவி வந்து வெளில போக சொல்லிவிட்டு லக்ஷ்மி வந்து உள்ளே வர சொல்கிறதுக்காக வந்து வீடை வந்து பெருக்கி வெளில தர சொல்லுவாங்க. இது வந்து எனக்குமே வந்து ரொம்ப நாள் வந்து தெரியாது, ரீசன்ட் டேஸாக தான் தெரியும். நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸாக தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க, தெரிஞ்சு தான் பண்ணக்கூடாது. தெரியலன்னா பரவாயில்ல. இப்போ எனக்குமே ரொம்ப நாள் வந்து தெரியாது. இப்போ வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹால் மட்டும் காலையில் எழுந்திரிச்சோடனே பெருக்கிடுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களும் பெருக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வாசல் பெருக்கிக்கோங்க. வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராமத்துலலாம் இருக்கோம் அப்படின்னா சாணம் வச்சு கரைச்சி தண்ணி தெளிப்போம். அது இப்போ வழக்கத்தில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஏரியாவிலலாம் வந்து சாணம் இந்த மாதிரி கிடைக்கிறதும் இல்லை, நம்ம அப்படி தெளிக்கவும் முடியாது. ஏன்னா பாருங்க தரையே பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இதில் சாணம்லாம் தெளிக்க முடியாது. நார்மலான தண்ணி தான் நான் தெளிச்சிட்டு அது நல்லா வந்து பெருக்குமார வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு அப்புறம் கோலம் போடுறேன். இப்போ நீங்கள் ஈவினிங் போட்ட கோலம் வந்து அப்படியே வந்து இருக்கும் பார்த்திங்கனா அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருக்குமார வச்சு தள்ளாமல் ஒரு துணியை வச்சு தள்ளி அந்த கோலப்பொடியை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெருக்குமார வந்து யூஸ் பண்ணி வாசல் வந்து தூத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து தெளிச்சு கோலம் வந்து போட்டுக்கலாம். தினமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலமாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கோலம் வந்து அழகாக வந்து போடுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு போட தெரியாதுன்னா பரவாயில்ல, ஒரு சின்னதாக வந்து ஏதாவது ஒரு கோலம் வந்து போட்டுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணி கோலம் போடுறது ரொம்ப நல்லதுன்ற நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ரெடிமேடாகவுமே நம்ம வந்து அந்த அரிசி மாவு கோலப்பொடி வந்து எப்படி ரெடி பண்ணலான்ற வீடியோ கூட நம்ம வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கலந்து போடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோலப்பொடி தான் வச்சு போடுறேன். அந்த டைல்ஸ் வந்து கோலப்பொடி வச்சு போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக செவ்வாய் வெள்ளி வந்து அரிசி கோலமாவை தான் போடுவேன். நார்மல் டேஸில் இந்த மாதிரி எனக்கு போட ஆசையாக இருக்கும் கோலப்பொடியில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சமாக வந்து பச்சரிசி நீங்கள் கலந்துட்டு போடும்போது நல்லா பிரைட்டாகவும் வந்துருக்கும், கோலம் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி கோலப்பொடியில் வந்து பச்சரிசி மாவு இருக்கலையே அதை கலந்துட்டு தான் இப்போ நான் வந்து கோலம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளான வந்து கோலம் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு நல்லா போட தெரியும்னா நீங்கள் அழகாக போட்டுக்கோங்க, எனக்கு வந்து ரொம்பலாம் போட தெரியாது. ஸோ நான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக வந்து கோலம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமும் அது மேலே மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். அது வந்து வெள்ளிச்சவான்னு கிடையாது, நீங்கள் தினமும் கூட இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறக்காமல் மஞ்சளும் குங்குமமும் அந்த கோலத்து மேலே வந்து வச்சுருங்க. நான்
வந்து இது வரைக்குமே தரையில் தான் வந்து கோலம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி டைல்ஸ்லலாம் வந்து கோலம் போட்டதில்லை. இல்லை டைல்ஸில் போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செதறது, கோலப்பொடி வந்து அப்படியே வந்து செதறது. ஆனால் நீங்கள் ஃபைனலாக வந்து பார்க்கும்போது வந்து ஓவரால் லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைல்ஸில் வந்து கோலம் வந்து போடும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கோலம் போட்டு மேலே பாருங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டு வாசலில் இந்த மாதிரி வந்து ஒரு உள்ளியில் வந்து தண்ணி ஊற்றி பூ வந்து போட்டு வைப்பேன் தினமுமே. அந்த பூவை வந்து நீங்கள் ஒரு நாள் வச்சுருக்கீங்கன்னா மறுநாள் வந்து மாற்றிடணும், தண்ணியும் மாற்றிடணும், பூவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டுடணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து மாற்றிட்டு இப்போ வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நான் நேற்றுக்கே வந்து பிடுங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அந்த பூ தான் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அந்த பூவோட இலையோடு சேர்த்து வந்து போடுறேன், ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான ரோஜாங்க, இது வந்து இந்த ரோஜா பாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப குட்டியான ரோஜா பாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த உள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணால் வந்து செஞ்ச உள்ளி தாங்க இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளி நிறைய வந்து ஒரு ரோட்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வாசல் வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலருக்கக்கூடி
வீட்டுக்காகனும் சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனுக்காகவும் சொல்லலாம். யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அப்படியே அந்த கோலம் அந்த உள்ளில் பூ பார்க்கும் போதே அவங்க என்ன மைண்டில் வந்தாலும் அவங்க மைண்டு சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்குமே வந்து கிடைக்கும். இது வந்து நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறதாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, இல்லைன்னா அரளிப்பூ, இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம டைரெக்டாக போகிற இடம் பார்த்திங்கன்னா கிச்சன் தான். கிச்சனில் முடிஞ்சளவுக்கு நைட்டுக்கே வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அன்னைக்கே வந்து ஸ்டவ்வையும் நீங்கள் வந்து தொடச்சி வச்சுட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி எந்திரிச்சு கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து சப்போஸ் அன்னைக்கு நைட் வந்து ரொம்ப முடியல, உங்களால் நீங்கள் அடுப்பை வந்து துடைக்கலை அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு டைரெக்டாக அப்படியே வந்து பாலோ தோசையோ ஊற்றாமல் தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் ஸ்டவ்வையும் தொடச்சிட்டு அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு நீங்கள் வந்து அந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாசலில் எப்படி தண்ணி தெளித்து கோலம் போடுறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டவ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோலம் வந்து இருக்கிறோம். நீங்கள் அந்த காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடுப்பு நெருப்பால் யூஸ் பண்ணக்கூடிய அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து சாணத்தை வச்சு பூசி அதில் கோலம் போட்டுட்டு தான் நம்மளுடைய ஆச்சிங்கெல்லாம் வந்து சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அது ரெகுலராக வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி தான். பட் நம்மக்கிட்ட இப்போ அந்த அடுப்பெலாம் இல்லை, கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது. அதேமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் நான் வந்து தண்ணி ஊற்றி கோலம் வந்து போட்டுக்கிறேங்க. அந்த கவுண்டர் டாப்லேயும் கேஸ் ஸ்டவ் மேலேயும் வந்து போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டிருக்கேன். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வந்து தாமரை கோலம் தான் வந்து போடுவேன். ஸோ அதில் தாமரை கோலம் போட்டு இந்த கவுண்டர் டாப்பில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி வந்து போட்டிருக்கேன். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே நம்மளோட கிச்சனில் வந்து அன்னலக்ஷ்மி வந்து இருக்காங்க. நமக்கு சாப்பாடு போடுறவங்களே அவங்க தான். அவங்களையும் நம்ம வந்து அப்பப்போ வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு சாப்பாடுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா எப்போவுமே கிச்சன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா லேடிஸ் அதிகமாக புலங்குற இடமே பார்த்திங்கன்னா கிச்சன் தான். ஸோ நம்ம இருக்கிற இடத்த நம்மளே வந்து நீட்டாக வச்சுக்கலாம். எப்படி முடிஞ்சளவுக்கு நல்லா ஹைஜீனாகவும் நீட்டாகவும் வந்து வச்சுக்கோங்க. கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக மஞ்சளும் குங்குமமும் நான் வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் நீங்கள் டைரெக்டாக வந்து சாப்பாடு இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் முதல்ல காலைல காய்ச்சும் போது நீங்கள் வந்து பால் வந்து காய்ச்சுங்க. நீங்கள் தோசை ஊற்றுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்து என்ன சமையல் வேணாலும் பண்ணிக்கலாங்க. அது வந்து உங்களோட விருப்பம் தான். இதை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு சாமி வந்து கும்பிட்டுக்கலாம். இது வந்து நார்மல் டேஸில் நம்ம வந்து இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா விளக்கு பொருத்தும் போது வந்து எதையுமே தொடச்சிட்ருக்கக்கூடாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கையோடையே வந்து ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி அந்த கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமுக்கு வந்து விளக்கு பொருத்துவேன். ஏன்னா வந்து அதுக்கடுத்து நம்ம வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பணும், ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறப்போ நம்ம டக்கு டக்குன்னு வந்து சமையல் வேலைக்கு வந்து போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து தொடச்சிட்டிருந்தீங்க அப்படின்னா ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்னலக்ஷ்மி வந்து அங்கே தான் இருக்காங்க. விளக்கு பொருத்தினத்துக்கு தொடச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து கையோடு வாசல் பெருக்கி தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் கிச்சனில் போய் டைரெக்டாக இந்த ஒர்க்கில் முடிச்சிருங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் நைட்டே வந்து கவுண்டர் டப்பையும்
கேஸ் ஸ்டவ்வையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எழுந்திரிச்சி டக்குன்னு வந்து கையோட கோலை மட்டும் தான் வந்து போட்டுக்க போகிறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மனநிறைவாக நீங்கள் இந்த மாதிரி விளக்கு பொருத்தி வந்து சாமி கும்பிட்டுருக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட நல்ல பாசிட்டிவாக வந்து போகும். மேக்ஸிமம் எல்லா நாளுமே எனக்கு வந்து இப்படி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா ஹாப்பி. சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இனிமேலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.